கர்ப்பிணி பெண்களுடன் ஆண்கள் உறவு கொள்ளலாமா என்று பல ஆண்டுகளாகவே பற்றிமன்றமே நடைபெற்று வருகிறது. பெண்கள் கர்ப்பம் பெறுகிவிட்டால் அவளிடம் இருந்து கணவன் தனித்து சென்றுவிட வேண்டும் என்கிற ஒரு வழக்கம் தமிழக மக்கள் மத்தியில் உண்டு. பெண் கர்ப்பம் தரித்த சில நாட்களிலேயே அவளை பெற்றோர்கள் தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கான காரணமும் இதுதான். கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் தங்கள் கணவனுடன் சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் கர்ப்ப காலத்தில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் உடலுறவு கொள்வது கணவன் மனைவியிலேயே அன்பை ஆழப்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள் மனத்தத்துவ நிபுணர்கள். ஆனால் உறவு மேற்கொள்ளும் காலம் மற்றும் முறை மிக கவனத்துடன் தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். பெண்கள் கர்ப்பம் தரித்த பிறகு 6 வாரத்திலிருந்து 12 வாரம் வரை கணவன்கள் உறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த காலத்தில் கருகலைய வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் மனைவிகளை கணவன்கள் அதற்காக நெருங்காமல் இருப்பது நல்லது. அதே போல குழந்தை பிறப்பதற்கான காலம் கொடுக்கப்பட்ட தேதி 2 மாதங்களுக்கு முன்பிருந்து, அதாவது கர்ப்பமாயி 7 மாதங்களுக்கு பிறகிலிருந்து கர்ப்பிணிகள் உறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும். கணவன்களை அழைக்கக்கூடாது. மற்ற காலங்களில் கணவன் மனைவி தாராளமாக உறவு கொள்ளலாம். ஆனால் உறவு கொள்ளும் முறை, அதாவது பொசிஷனும் மிகவும் முக்கியம். ஒருபோதும் வழக்கமான முறையான பெண்களை கீழே கிடத்தி உறவு கொள்ளும் முறையை கர்ப்பிணிகளும் கணவன்களும் தவிர்க்க வேண்டும். மாறாக பெண்களை மேலே இருக்கச் செய்யலாம் அல்லது அமர்ந்தபடியே முயற்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. நன்றி.